அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, வீட்டில் பணம் புரள திடீர் பண அதிர்ஷ்டம் ஏற்பட மிகவும் எளிமையான வழி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனல்ல பண வசியத்திற்காக நிறைய தாந்திரிக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது பண வசியத்தை ஏற்படுத்தும் மிக மிக எளிமையான குபேர பீஜ மந்திரம். பீஜ மந்திரம் அப்படின்றது மிகவும் சிறிய மந்திரமாக இருக்கும், ஆனால் அதன் பலன்களோ அளப்பரியது. சரியான எண்ணிக்கையில சரியான உச்சரிப்புடன் இந்த பீஜ மந்திரத்தை நாம் சொல்லிக்கிட்டே வரும்பொழுது, பாஸ்வேர்ட் கொடுத்தா எப்படி நமக்கு சிஸ்டம் ஓபன் ஆகுமோ அதே போல ஒரு பர்டிகுலர் டைம்ல அந்த மந்திரத்திற்கான பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். முழு நம்பிக்கையோட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான பீஜ மந்திரத்தை ஒரு நாளைக்கு 21 முறைன்னு தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. இத்தனை நாட்கள் தான் சொல்லணும்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. பணம் அப்படின்ற விஷயம் வாழ்க்கையில நமக்கு எப்பவுமே தேவை. அதனால இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை நீங்க லைஃப் லாங் சொல்லிக்கிட்டே வரலாம். ஒரு நாளைக்கு 21 முறை 21 டைம்ஸ் நீங்க சொன்னாலே போதும். பெண்கள் தீட்ட நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம். தினமும் குளிச்சுட்டு தாங்க இந்த மந்திரத்தை சொல்லணும். மந்திரத்தை ஆரம்பிக்க வேண்டிய நாள் பாத்தீங்கன்னா வளர்பிறை வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி. நாளைய தினம் December 2 2022 வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாள். சோ மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி இரண்டு தினங்கள்ல என்னைக்கு நீங்க மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணாலுமே இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த டைமிங்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. விடியற் காலை 4 முதல் காலை 10 வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்துல மந்திரத்தை நீங்க சொல்லலாம், அல்லது சாயங்காலம் 5 முதல் இரவு 8 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்திலையும் மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். தினமுமே சொல்ல வேண்டிய மந்திரமாக இருக்கிறதுனால லைஃப் லாங் நம்ம எல்லாருக்குமே பிரேக் எடுக்காமல் சொல்றது முடியாத காரியம். சோ தவிர்க்க முடியாத காரணங்களால சில தினங்கள் மந்திர ஜபம் செய்ய முடியலனா அதற்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனால் ரொம்ப பெரிய இடைவெளி நீங்க எடுக்காதீங்க. தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தால் மட்டும் நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க. மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்ற முதல் நாள் மட்டும் நீங்க தலைக்கு குளிச்சிருங்க. அசைவம் சாப்பிடுறவங்களாக இருந்தால் மந்திர ஜபத்தை முடிச்சதுக்கு பிறகு நீங்க நான்வெஜ் எடுத்துக்கோங்க. அசைவம் சாப்பிட்டுட்டு மந்திர ஜபம் செய்யக்கூடாது. தெற்கு திசை அதாவது சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க மந்திர ஜபம் செய்யலாம். தினமும் ஒரே நேரத்துல தான் மந்திர ஜபம் செய்யணும்னு கிடையாதுங்க. நம்ம ரெண்டு டைமிங்ஸ் பார்த்திருக்கோம். சோ அந்த ரெண்டு நேரங்கள்ல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரே இடத்துல இருந்து மந்திர ஜபத்தை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி, அதை நம்ம ஒரே இடத்துல இருந்து ஜபம் செய்யும் பொழுது அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மந்திரத்திற்கான பலன்கள் உடனே நமக்கு கிடைக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரே இடத்துல மந்திர ஜபத்தை செய்ய ட்ரை பண்ணுங்க. கரண்டா நீங்க பணத்திற்காக எத்தனை தாந்திரிக முறைகள் அல்லது மந்திர ஜபங்கள் செஞ்சுகிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தையும் தாராளமாக சேர்த்து சொல்லலாம். சரி வாங்க அந்த மந்திரம் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நம. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நம. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நம. அவ்வளவுதாங்க, ரொம்பவுமே சிம்பிளான லக்ஷ்மி குபேர பீஜ மந்திரம். பணத்தை வசியம் செய்யக்கூடிய நல்ல வைப்ரேஷன்ஸ் இந்த மந்திரத்திற்குள்ள இருக்கு. சரியான உச்சரிப்புடன் தினமும் நீங்க 21 முறை உச்சரிச்சுட்டே வாங்க. 21 முறை மட்டும்தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. உங்களால முடியும்னா நீங்க 108 முறை கூட ஒரு நாளைக்கு சொல்லலாம். ஆனால் தினமுமே இந்த மந்திரத்தை நாம் பயன்படுத்த போறதுனால ஒரு நாளைக்கு 21 முறை சொன்னாலே போதும். டைம் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு நீங்க 108 முறைன்னு கூட சொல்லிக்கிட்டே வரலாம். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். அதற்காக நீங்க விரல்களையே பயன்படுத்திக்கலாம். ஏன்னா 21 முறைன்றது ரொம்பவுமே குறைந்த எண்ணிக்கை தான். அதனால நீங்க விரல்களை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா டைமண்ட் கல்கண்டு உடைத்த கடலை வெள்ளை மூக்கடலை போன்ற பொருட்களையும் பயன்படுத்திக்கலாம். பூஜை அறையில தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. வேறு ஏதாவது தனி அறைகள் இருந்தா அங்க கூட நீங்க மந்திர ஜபத்தை செய்யலாம். தினமும் கோவிலுக்கு
போற பழக்கம் இருக்கிறவங்க அங்கேயும் நீங்க மந்திர ஜபத்தை செய்யலாம். அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, கோவில்ல நீங்க மந்திர ஜபம் செய்யலாம். வாய்விட்டும் இந்த மந்திரத்தை சொல்லலாம், அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க ஜபம் செய்யலாம். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வரும்பொழுது சில மாதங்கள்லயே பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலையில ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பண வரவுல மட்டும் கிடையாதுங்க, நகைகள் நீங்க அடகு வச்சிருந்தீங்கன்னா அதை மீட்பதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும். புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் ஏற்படும். வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் உருவாகும். தடைப்பட்டிருந்த மங்கள காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். அதிகமான லாபங்கள் கிடைக்கும். வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல இன்கிரிமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும், அல்லது புதிய வேலை உங்களுக்கு கிடைக்கும். பணவரவில் திடீர் பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். வீண் விரயங்கள் கட்டுப்படும். பணத்தை சேமிக்கும் சூழ்நிலை உருவாகும். வார கடன்கள் இருந்தாலும் அது உடனடியாக வசூலாகும். மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத வழிகள்ல கூட பணவரவு உங்களுக்கு ஏற்படும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன், கார்த்திக். நன்றி.